A man use 80 kilogram. He stands on weighing scale in a lift which is moving upwards with a uniform acceleration of 5 meter per second square. ஒரு மேனோட வெயிட்டு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் யூஸுங்கும் போது இங்கே வந்து என்னது உங்களுக்கு மாஸு 80 கிலோகிராம் எடுத்துக்கணும், மாஸுங்கிறத எடுத்துக்கணும் 80 கிலோகிராம். இ ஸ்டேன்ஸ் ஆன்சே வேவிங் மிஷின் இனி லிஃப்ட் அப்படிங்கும்போது ஒரு லிஃப்டில் ஒரு வேவிங் மிஷின் இருக்குது, அதில் அந்த மேன் நிற்கிறார். அந்த லிஃப்ட் வந்து மூவிங் அப்வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஆக்சிலேஷன் கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அந்த டயராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மேன் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அப்வேர்டு மூவ் ஆகக்கூடிய ஒரு லிஃப்டில் ஒரு வேவிங் மிஷினில் நிற்கிறார். ரியாக்ஷன் பை தி வேவிங் மிஷின் வந்து என்ன, வெயிட் ஆஃப் தி மேன் வந்து டவுன்வேர்டு, அதை நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம் இங்கே. சின்ஸ் இந்த லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வேர்டு முடியாத ரியாக்ஷன் வந்து என்னது அப்வர்ட், லிஃப்ட்டு மேலே தான் மூவ் ஆக போகுது. ஸோ தட்டுன்னா உங்களுக்கு நார்மல் ரியாக்ஷன் அப்வேர்டு, வெயிட் ஆஃப் தி மேன் வந்து டவுன்வேர்டு. ஸோ தட்டு என் மைனஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு சின்ஸ் லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வேர்டுங்கிறதால எம்ஏ என் ஆக்சிஷன் அப்வேர்டு. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலான்னா உங்களுக்கு நார்மல் ரியாக்ஷன் தான் ரீடிங்காக இருக்கும். ஸோ தட் என் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ மைனஸ் டபிள்யூ போகும்போது ப்ளஸ் டபிள்யூ ஆயிடுது. சின்ஸ் என்னங்கிறது தான் இங்கிறது ரீடிங் ஆஃப் தி வீவிங் மிஷின், ஓகேவா? ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 80 மாஸு, இஸ் மாஸ் ஆஃப் தி மேன். ஆக்சிலேஷன் எவ்வளவு உங்களுக்கு அந்த லிஃப்ட்டு ஜிஸ் மூவிங் அப்வேர்ட்ஸ் வித் யூனிஃபார்ம் ஆக்சிலேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னது 5. சின்ஸ் எம் ஈக்குவல் டு 80, வி ஈக்குவல் டு 5ங்கிறதால 80 × 5 வந்துடுச்சு. ப்ளஸ் டபுள்யூ அப்படிங்கிறது வந்து மாஸ் ஆஃப் தி மேன் இன்ட்டு ஆக்சிலேஷன் கிராவிட்டி எவ்வளோ உங்களுக்கு 10, ஓகேவா? இது வந்து ஆக்சிலேஷன் ஆஃப் தி லிஃப்ட்டு, இது மாஸ் ஆஃப் தி மேன், இது மாஸ் ஆஃப் தி மேன், இது வந்து ஆக்சிலரேட் கிராவிட்டி. கிவன் ஜி ஈக்குவல் 10 மீட்டர் பர் செகண்ட் கொடுக்குறோம். ஸோ 80 × 5 அளவு 400 ப்ளஸ் 80 × 10 அளவு 800. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது வி கேன் கெட்டு 1200 நியூட்டன். ஸோ இங்கே என்னங்கிறது வந்து ரீடிங் ஆஃப் தி வேவிங் மிஷின், அதாவது வேவிங் மிஷினில் ஸ்கேல்